ஆந்திர மருத்துவத்துறை செயலாளரான ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணபாபு, போக்குவரத்து கழக இயக்குநரான ஐபிஎஸ் அதிகாரி துவாரகா திருமலா ராவுக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பணியில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை ஏன்? ஆந்திர போக்குவரத்து கழகத்தில் களப்பணியாளராக பணிபுரிந்து வரும் சித்தூரைச் சேர்ந்த பி சுரேந்திரா மற்றும் மூன்று பேர் தங்களது சேவையை முறைப்படுத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். வாதங்களை கேட்ட நீதிமன்றம் ஊழியர்களை முறைப்படுத்தவும் அவர்களின் சம்பளத்தில் 7% வட்டியை மனுதாரர்களுக்கு வழங்கவும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை துறையின் அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி மனுதாரர்கள் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது போக்குவரத்து கழக தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் மேல்முறையீட்டு மனு நிலுவையில் உள்ளதாக வாதிடப்பட்டது. டிவிஷன் பெஞ்ச் மேல்முறையீட்டுக்கு தடை விதிக்கவில்லை என்பதை உயர்நீதிமன்றம் நினைவு கூர்ந்து அதிகாரிகளுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கிறோம் என்று நீதிபதிகள் கூறினர். அதன்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் தற்போதைய மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை செயலாளருமான கிருஷ்ணபாபு மற்றும் தற்போதைய ஆந்திர மாநில அரசு போக்குவரத்து கழகத்தின் நிர்வாக இயக்குநருமான ஐபிஎஸ் அதிகாரி துவாரகா திருமலாராவுக்கு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என கூறி ஒரு மாதம் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் 16ஆம் தேதிக்குள் நீதிமன்ற பதிவாளர் முன்பு சரணடைய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடனடியாக சிறைக்கு அனுப்ப நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டது. உத்தரவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு உயரதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் நீதிமன்றத்தில் தெரிவித்து காலக்கெடுவை நீட்டிக்க கோர வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர 3 போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கும் ஆந்திர உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் வேண்டுமென்றே மீறுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவை ஆந்திர அரசு மதிக்காததால் 100 கணக்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசின் அலட்சியத்தால் அரசு பணியாளர்கள் நீதிமன்றங்களை சுற்றித் திரிவதாகவும் ஏற்கனவே தலைமைச் செயலாளர், டிஜிபி, மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பலமுறை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஆந்திராவில் உள்ள அரசு அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சிறை தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து அரசு தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.